இன்னைக்கு நம்ம எப்படி பீட்ரூட் வடை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம். இப்போ ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஹாஃபை வந்து பீல் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாதி பீட்ரூட்டை நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட்டரில் சின்னமாக இருக்க ஹோலில் கிரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீட்ரூட் நைஸாக வரும். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்லேருந்து தண்ணி எடுத்து புழிஞ்சிக்கலாம். புளிஞ்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா கிரைண்ட் பண்ணும் போது அதை சேர்த்துக்கலாம் அந்த பீட்ரூட் தண்ணியை. இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட்டி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, வரமிளகாய், சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் லேசாக ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நைஸாக அரைச்சா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம். இப்போ அரைச்சதை நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டோட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை வடையாக தட்டி போட்டுடலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ஒரு பக்கம் 3-4 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறமா இன்னொரு பக்கம் இதை திருப்பிக்கலாம். ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை ஒரு தண்ணி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம வடை வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி மற்ற வடையும் தட்டி எடுத்துக்கலாம். டேஸ்டான, ஈஸியான பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு.